நாடாளுமன்றத்தின் பழைய கட்டடத்தில் இருந்து புதிய கட்டடத்திற்கு அனைத்து எம்பிக்களும் சென்ற நிலையில் பழைய கட்டடம் இனி சம்விதன் சதன் என அழைக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையில் அனைத்து எம்பிக்களும் புதிய கட்டடத்திற்கு நடந்து சென்றனர். முன்னதாக பழைய கட்டடத்தில் தனது நிறைவு உரையை ஆற்றிய பிரதமர் மோடி பழைய நாடாளுமன்றம் சம்விதன் சதன் என்று அழைக்கப்படும் என அறிவித்தார். விநாயகர் சதுர்த்தி திருநாளில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு வந்திருப்பது மிகவும் மங்களகரமான நிகழ்வு எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பழைய கட்டடம் இடிக்கப்பட மாட்டாது என்றும் நாடாளுமன்றம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய கட்டடத்தின் ஒரு பகுதி அருங்காட்சியகமாக மாற்றப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மகளிருக்கு அளிக்கும் 33% இடஒதுக்கீட்டில் 1/3 பட்டியலின பெண்களுக்கு உள்ஒதுக்கீடு செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீட்டை வழங்குகிறது. இந்த மசோதாவின்படி சுழற்சி முறையில் பெண்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டு டிரா முறை மூலம் முடிவு செய்யப்படும். நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களின்படி பெண்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்களில் இருக்கும் வெவ்வேறு தொகுதிகளில் சுழற்சி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படலாம் என்று மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள பட்டியலினத்தவருக்கான தொகுதி ஒதுக்கீடு மகளிர் ஒதுக்கீட்டால் பாதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி அரசு நம் நாட்டு பெண்களுக்கு துரோகம் செய்து அவர்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் தொகுதி மறுவரையறை செய்யப்படும் எனவும் அப்போதுதான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அமலுக்கு வரும் எனவும் பிரதமர் மோடி பெரிய வார்த்தைகளை வீசியிருப்பதாக விமர்சித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்ததாக எப்போது நடைபெறும் என்பது குறித்த எந்த தகவலும் இல்லாததால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் பலன்கள் நம் நாட்டு பெண்களுக்கு விரைவில் கிடைப்பதாக தெரியவில்லை என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி இது தங்களுடையது என்று பதிலளித்துள்ளார். நேற்று இரவு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதற்கு காங்கிரஸ் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் மசோதா குறித்து சோனியாகாந்தியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் இது எங்களுடையது என்றார். 2010 மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த காங்கிரஸ் அரசு இந்த மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றியது. ஆனால் மக்களவையில் நிறைவேற்ற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தற்போதைய தேர்தல் மாயாஜாலங்களில் மிகப்பெரிய ஒன்று என காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகே மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நடைமுறைக்கு வரும் என மத்திய அரசு கூறுவது துரோகம் என சாடினார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்மையிலேயே பெண்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் இந்த மசோதாவை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வந்து இருக்கலாமே என தெரிவித்தார். ஒரு நிகழ்ச்சி நிரல் போல இருக்கும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்று தலைப்புச் செய்திகளில் இடம்பிடித்திருப்பதாக அவர் விமர்சித்தார். அடுத்த ஆண்டிற்கான நீட் தேர்வு மே 5 நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்தியாவில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி நடப்பாண்டு நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே 7 நடைபெற்றது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வு மே 5 நடைபெறும் என்றும் இதற்கான முடிவுகள் ஜூன் 2 வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிபா வைரஸ் பாதிப்பு கட்டுக்குள் வந்ததால் கட்டுப்பாடுகளை தளர்த்து கேரள அரசு முடிவு செய்துள்ளது. கேரள மாநிலத்தில் நிபா வைரஸால் 2 உயிரிழந்த நிலையில் 9 சிறுவன் உட்பட 4 சிகிச்சை பெற்று வருகின்றனர். செப்டம்பர் 16 பிறகு நிபா வைரஸ் பாதிப்பு எதுவும் பதிவாகாததால் கட்டுப்பாடுகளை தளர்த்து கேரள அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து பேசிய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர், பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்ட 19 முக்கிய கமிட்டிகள் நிபா வைரஸ் பரவலை தடுக்க சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். கர்நாடகாவில் ஹூக்கா பார்களுக்கு தடை விதிக்கவும் புகைப்பிடிப்பதற்கான வயது வரம்பை 21 நிர்ணயிக்கவும் அம்மாநில அரசு முடிவெடுத்துள்ளது. கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் விளையாட்டு இளைஞர் நலன்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் புகையிலை தடுப்பு மசோதாவில் திருத்தம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது.
அதன்படி ஹூக்கா பார்களுக்கு தடை விதிக்க முடிவு செய்துள்ளதுடன் புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதற்கான வயது வரம்பை 21 உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 30 முதல் 45 நிமிடங்கள் ஹூக்கா உபயோகப்படுத்துவது 150 சிகரெட்களை பயன்படுத்துவதற்கு சமம் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ள அம்மாநில அமைச்சர் குண்டுராவ், 12 முதல் 25 வயது வரை உள்ள மாணவர்கள் ஹூக்கா பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதாக தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வரும் 21 டெல்லி செல்ல இருப்பதாக மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் தலைவர் குமாரசுவாமி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ராம் நர்காவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே காவிரி விவகாரம் உள்ளிட்ட பல விஷயங்களை முன்வைக்க இருப்பதாக கூறினார். தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அந்த முடிவுகளை பற்றி கர்நாடகா கவலைப்பட போவதில்லை என தெரிவித்தார். காவிரி நீரை திறந்துவிட முடியாது எனவும் கர்நாடக அரசு தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் எனவும் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் பகுதியில் நடைபெற்ற என்கவுண்டரில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தின் கமாண்டர் உள்ளிட்ட 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காஷ்மீர் ஏடிஜிபி விஜயகுமார் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தகவலில், இன்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தின் கமாண்டர் உசைர் கானின் உடலில் இருந்து ஆயுதம் ஒன்றையும் கைப்பற்றியதாகவும், இதன் மூலம் 7 நீடித்த என்கவுண்டர் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் கூறினார். அனந்த்நாக்கில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்றும், இன்னும் பல பகுதிகளில் தேடுதல் வேட்டை தொடரப்போவதாகவும் கூறினார். தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய பகுதியில் வெடிக்காத குண்டுகள் அதிகம் இருக்கும் என்பதால் அவற்றை கண்டறிந்து அழிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பள்ளி மாணவர்கள் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாவதை தடுக்கும் வகையில் வயது வரம்பை நிர்ணயிக்க மத்திய அரசு கர்நாடக உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. மத்திய அரசு பிறப்பித்த முடக்கும் உத்தரவுக்கு எதிராக எக்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக வயது வரம்பை மத்திய அரசு நிர்ணயிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் பள்ளிப்படிப்பை மேற்கொள்ளும் சிறு குழந்தைகள் உட்பட பலரும் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகிவிட்டதாகவும், இதனால் சிறு வயதிலேயே மாணவர்கள் தவறான பாதைக்கு செல்ல நேரிடுவதாகவும் கர்நாடக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களை முடக்கினால் ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும் என நீதிபதி நரேந்தர் தெரிவித்தார். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திண்டுக்கல் பழனி சாலையில் ஏழுமலையான் கோயில் பிரம்மாண்டமாக கட்டப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதால், திருப்பதியில் உள்ளது போலவே இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏழுமலையான் கோயில்களை எழுப்பி வருகிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சென்னை, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் ஏழுமலையான் கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழகத்தின் தென் மாவட்டமான திண்டுக்கல்லில் புதிதாக ஏழுமலையான் கோயில் கட்ட திருப்பதி தேவஸ்தானம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி திண்டுக்கல் பழனி சாலையில் முத்தனம்பட்டி அருகே இந்த கோயில் அமைய உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் துறையில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் புதிய சேவையாக வாடிக்கையாளர்கள் தங்களது மனைவில் கோபூஜை செய்து கொள்ள ஏதுவாக 2 ஜோடி பசுக்களை இலவசமாக வழங்கி வருகிறது. நிலங்களை வீட்டு மனைகளாக பிரிக்கும்போது பூச்சிகள் தாவரங்கள் அழிவதால் எதிர்மறை சக்தி உருவாகுமோ என்ற அச்சம் சிலருக்கு உண்டு. அந்த நிலத்தில் பசுக்களை வைத்து பராமரித்தால் நேர்மறை சக்திகள் உருவாகும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்நிலையில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் வீட்டு மனைகளை பிரித்துவிருக்கும் தங்களது நிலத்தில் குடில் அமைத்து பசுமாடுகளை பராமரித்து வருகிறது. வீட்டு மனை வாங்குபவர்கள் மற்றும் அங்கு வீடு கட்டுபவர்கள் கிரகப்பிரவேசம் செய்யும் போது கோபூஜை மேற்கொள்ளும் வகையில் அந்த பசுமாடுகளை அவர்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறது. தங்களிடம் நிலம் வாங்குபவர்கள் நலமுடன் வாழ ஜி ஸ்கொயர் நிறுவனம் மேற்கொள்ளும் முயற்சி வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ஊருக்குள் புகுந்த 10 மேற்பட்ட காட்டு யானைகள் அங்கிருந்த தேநீர் கடையை சேதப்படுத்தியது. தாய்மொழி என்சி பகுதிக்கு வந்த காட்டு யானைகள் கடையை துவம்சம் செய்து சேதப்படுத்தியது. தகவலின் பேரில் வந்த வனத்துறையினர் யானை கூட்டத்தை அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். ஊருக்குள் யானைகள் புகா வண்ணம் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே மணமகள் மன்றம் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேவூர் ஒன்றியத்தில் உள்ள பந்தம்பாளையத்தில் மணமகள் மன்றம் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
தீர்மானத்தையும் மீறி அப்பகுதியில் கடந்த 17ஆம் தேதி மனமகள் மன்றம் திறக்கப்பட்டது. இதனை அதிர்ந்த அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் மனமகள் மன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சூப்பர் 100 தொகுப்பை தொடர்ந்து பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை அருகே ஊத்து பகுதியில் அரிசி கொம்பன் யானை முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் பிடிக்கப்பட்ட அரிசி கொம்பன் யானை மணிமுத்தாறு அருகே மேல் கோதையாறு பகுதியில் விடப்பட்டது. இந்த யானை மாஞ்சோலை அருகே ஊத்து பகுதியில் நேற்று இரவு சுற்றி திரிந்தது. இதுகுறித்த தகவல் அறிந்து 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஊத்து பகுதியில் முகாமிட்டுள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் யாரும் வெளியே வரவேண்டாம் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் ரேடார் கருவி மூலம் யானை கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் ரேடார் கருவியின் சிக்னல் விட்டுவிட்டு கிடைப்பதால் யானையை கண்காணிக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். சென்னை கீழ்கட்டளை வேல்ஸ் குளோபல் பள்ளியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் மாணவர்களின் டிஃபன் பாக்ஸ், புத்தகம், பை உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. பள்ளியில் 3 தளங்களில் இருந்த 700 மாணவர்களையும் பத்திரமாக மீட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தீ விபத்தினால் பள்ளிக்கு 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழ்நிலை உருவானதால் முன்னெச்சரிக்கையாக அருவியில் குளித்த சுற்றுலாப் பயணிகளை வனத்துறையினர் வெளியேற்றினர். கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழ்நிலை உருவானது. இதனால் கும்பக்கரை அருவியில் குளித்த சுற்றுலாப் பயணிகளை வனத்துறையினர் வெளியேற்றிய பின்னர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேலும் அருவியில் நீர்வரத்து குறைந்து சீராகும் பட்சத்தில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நடிகர் விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாததால் நடிகர் விஷால் செப்டம்பர் 22ஆம் தேதி மீண்டும் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஷால் பெற்ற கடனுக்காக ஒப்பந்தத்தை மீறி வீரமே வாகை சூடும் என்ற படத்தை வெளியிட தடை கோரி லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் நடிகர் விஷால் 15 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய உத்தரவிடப்பட்டது. மேலும் விஷாலுக்கு சொந்தமான சொத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நடிகர் விஷால் தரப்பில் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாததால் நடிகர் விஷால் வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். வேல்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து பெற்ற பணத்தை ஒப்பந்தப்படி திரும்ப செலுத்த தேவையில்லை என நடிகர் சிம்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா குமார் என்ற படத்தில் நடிப்பதாக நடிகர் சிம்பு ஒப்பந்தம் செய்த 4 கோடியே 50,000 ரூபாய் கொடுத்த நிலையில் படத்தை முடிக்கவில்லை என வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் ஒப்பந்தத்தில் உள்ளபடி 1 கோடி ரூபாய்க்கான உத்தரவாதத்தை சிம்பு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் சிம்பு சார்பில் வழக்கறிஞர் மீண்டும் ஆஜராகி ஒப்பந்தப்படி ஓராண்டிற்குள் படம் தொடங்கவில்லை என்றால் முன்பணத்தை திரும்ப செலுத்த தேவையில்லை என தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே டன் கணக்கில் வெண்டைக்காயை குளத்தில் கொட்டியது தொடர்பாக ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதிக விளைச்சல் காரணமாக வெண்டைக்காய் போதிய விலை போகாததால் மனமுடைந்த விவசாயிகள் வெண்டைக்காயை சாலைகளிலும் ஏரி குளங்களிலும் கொட்டினர். இந்த செய்தி ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சின்னக்குப்பம் பகுதியில் ஆய்வு செய்தனர். அப்போது வெண்டைக்காய் பதப்படுத்தும் மையம் அமைக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள மூடப்பட்டுள்ள கழிவறைகளை திறக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிரிவல பாதையில் உள்ள ஆனாய் பிறந்தான், அத்தியந்தல், அடி அண்ணாமலை, வேங்கிக்கால் ஆகிய ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள கழிவறைகள் பூட்டியே கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பௌர்ணமி உள்ளிட்ட விழா நாட்களில் கிரிவலம் வரும் தங்களுக்கு கழிவறை, குளியலறை போன்ற எந்தவித வசதிகள் இல்லாததால் பெரிதும் அவதியடைவதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இருக்கும் கழிவறைகளை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் அருகே காருக்கு வழிவிடுவதில் ஏற்பட்ட தகராறில் பொதுமக்களுடன் கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.
காருக்கு மேனாம்பேடு பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சிலர் சாலையில் இடையூறாக நிறுத்தியுள்ளனர். அப்போது காரில் வந்த சிலரும் பொதுமக்களும் கல்லூரி நிர்வாகத்தினரிடம் புகார் அளித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த 30 மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் காரில் வந்த நபர் உள்ளிட்ட பொதுமக்கள் சிலரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் மாணவிகள் அவதியடைந்துள்ளனர். தியாகதுருகம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1200 மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் மாணவிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் பள்ளி மாணவிகள் மீது அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை தண்டையார்பேட்டை வஉசி நகர் நகர்ப்புற வாழ்வாதார குடியிருப்புகளில் தேங்கியுள்ள மழைநீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வஉசி நகர் நகர்ப்புற வாழ்வாதார குடியிருப்புகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் திடீரென பெய்த கனமழையால் தரைதளங்களில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. வீடுகளில் இருக்கும் மழைநீர் வாளிகள் மூலம் மக்கள் அப்புறப்படுத்தினர். மேலும் சாலைகளில் தேங்கும் மழைநீரை அப்புறப்படுத்தும் மாநகராட்சி ஊழியர்கள் வீடுகளுக்குள் சூழ்ந்துள்ள மழைநீரை அப்புறப்படுத்துவதில் கவனம் செலுத்தவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே கனமழையால் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் 2 மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். கனமழை காரணமாக திருநெடுங்களத்தில் இருந்து மேல மங்காபணத்திற்கு செல்லும் வழியில் உள்ள 8 மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் மே மாங்காபணம் கிராமத்தில் 2 மின்சாரம் தடைபட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் மின்கம்பங்களை சீர் செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் போலீஸ் என்கவுண்டரில் இருவர் கொல்லப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுவாஞ்சேரியில் கடந்த ஆகஸ்ட் 1 வினோத் என்ற சோட்டா வினோத், ரமேஷ் ஆகிய ரவுடிகள் போலீசாரால் என்கவுண்டரில் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரிக்க கோரி சோட்டா வினோத்தின் தாயார் ராணி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றிய நீதிபதி டிஎஸ்பி அந்தஸ்து அதிகாரி விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அக்டோபர் 10 ஒத்திவைத்தார். மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த கழிவுநீரில் சிக்கிய உயர் ரக மினி கூப்பர் காரை இயக்க முடியாமல் குரேன் மற்றும் லாரி மூலம் வெளியே எடுத்து வரப்பட்டது. திருப்பரங்குன்றம் மண்டல அலுவலகம் மற்றும் பல்வேறு அரசு அலுவலகங்கள் அருகே அமைந்துள்ள சுரங்கப்பாதையில் கழிவுநீர் தேங்கி பராமரிப்பின்றி காணப்படுகிறது. இந்த சுரங்கப்பாதை வழியாக பயணித்த உயர் ரக காரான மினி கூப்பர் காரின் சைலன்சரில் தண்ணீர் ஏறியதால் கார் பழுதாகி நின்றது. இதனையடுத்து அருகிலிருந்த பொதுமக்கள் மற்றும் கிரேன் லாரி உதவியுடன் காரை சுரங்கப்பாதையிலிருந்து வெளியேற்றினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தேயிலை தோட்டப்பகுதியில் முகாமிட்டுள்ள அரிக்கொம்பன் யானையின் கழுத்தில் பொருத்தப்பட்டுள்ள ரேடார் கருவியின் இணைப்பு கிடைக்காததால் வனத்துறையினர் யானையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட அரிக்கொம்பன் யானை கோதையாறு அணை அருகே விடப்பட்டது. நேற்று முன்தினம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் புகுந்த அரிக்கொம்பன் யானை வாழைத்தார்களை சேதப்படுத்தியது. இந்நிலையில் யானையின் கழுத்தில் பொருத்தப்பட்டிருந்த ரேடார் கருவியின் இணைப்பு கிடைக்காததால் வனத்துறையினர் யானையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். யானையின் நடமாட்டத்தை அறிய முடியாததால் மாஞ்சோலை, நாலுமுக்கு ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு அருகே வீட்டு மனைக்கு செல்லும் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ள திமுக பகுதி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் மறுப்பதாக பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளி குற்றம் சாட்டியுள்ளார். வில்லர்சம்பட்டி மாரியம்மன் கோயில் வீதியைச் சேர்ந்தவர் மோகன சுந்தரம். இவருக்கு சொந்தமான வீட்டுமனைக்கு அருகே வசித்து வரும் திமுக சூரம்பட்டி பகுதிச் செயலாளரான முருகேசன் மோகன சுந்தரத்தின் வீட்டுமனைக்கு செல்ல முடியாதவாறு பொதுப்பாதையை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் மற்றும் கீழ்நிலை தொட்டியும் கட்டி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் ஆளும் கட்சி என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதால் மாவட்ட ஆட்சியரிடம் மோகன சுந்தரம் மனு அளித்துள்ளார்.
மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மீனாட்சியம்மன் கண்மாயில் டன் கணக்கில் செத்து கரை ஒதுங்கிய மீன்களால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. போடிநாயக்கனூர் அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் உள்ள சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலான மீனாட்சியம்மன் கண்மாய்க்கு கொட்டக்குடி ஆறு மூலம் நீர்வரத்து வருகிறது. இந்நிலையில் கொட்டக்குடி ஆற்று நீரில் போடி பகுதியில் இருந்து வரும் கழிவு நீரும் கலந்து மீனாட்சியம்மன் கண்மாயில் கலப்பதால் டன் கணக்கிலான மீன்கள் செத்து கரை ஒதுங்கியுள்ளன. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகமும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமும் மீனாட்சியம்மன் கண்மாயில் கழிவுநீர் கலக்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாகவும் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டதாகவும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் 505 வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்த திமுக 28 மாதங்கள் ஓரிரு வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றியிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் இரவு பகலாக மணல் கடத்தும் திமுகவினர் அண்டை மாநிலங்களுக்கு மணல் சப்ளை செய்து வருவதாகவும் சாடினார். திருச்சி அருகே பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியில் காலனி என்ற பெயரை நீக்கக்கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள கீழையூர் பஞ்சாயத்து தலைவர் உயர் ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் தங்கள் ஊரின் பெயரான எஃப் கீழையூரை எஃப் கீழையூர் காலனி என்று பெயரிட்டு வருவாய் மற்றும் பஞ்சாயத்து ஆவணங்களில் மாற்றியுள்ளதாக திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதீப் என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். மனு மீதான விசாரணையின் போது வழக்கு குறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 4 வாரத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்தது. அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பான வழக்கை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்றவர்களை பல் பிடுங்கிய விவகாரத்தில் உயர்மட்ட குழு விசாரணை அதிகாரியான அமுதா குழு விசாரணை அறிக்கைகளை வழங்கக்கோரி அருண்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி டி நாகார்ஜுன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். டெங்கு கொசு உருவாகும் சூழலால் மதுரை சரவணா செல்வரத்னம் நிறுவனத்திற்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முழுவதும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 36 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாநகராட்சி 72வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் டெங்கு தடுப்பு பணி நடைபெற்றது. அப்போது டெங்கு கொசு புள்ளி உற்பத்தி கண்டறியப்பட்ட காரணத்தினால் சரவணா செல்வரத்னம், தேவேந்திரன் ஒர்க்ஷாப் ஆகிய நிறுவனங்களுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோன்று சுகாதாரமற்ற முறையில் இருப்பது கண்டறியப்பட்டால் அபராதம் விதித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. குன்னூர் பள்ளத்தாக்கு பகுதியில் தொடர் மழை காரணமாக மலைப்பகுதியில் உள்ள அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. குன்னூர் பள்ளத்தாக்கில் உள்ள லாஸ் நீர்வீழ்ச்சி பகுதியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதேபோன்று காட்டேரி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட இடங்களிலும் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. இயற்கை அழகு நிறைந்த இந்த காட்சி காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது.